ஹாய், நான் ஜெயபிரகாஷ். இன்றைய புக் சாரி யூ ஆர் நாட் மை டைப். இந்த புக்கை சுதீப் நகர்கர் என்கிற இந்திய நாத்தை எழுதியிருக்காரு. இந்த புக் நட்பு, காதல், ஆசை, ஈகோ போன்ற விஷயங்களை காட்டுற புக்காக இருக்குது. சுதீப் நகர்கருடைய எல்லா புக்கும் காதல் கதையாக தான் இருந்திருக்கு இதுவரை. அவர் ரீசெண்டாக தான் காதல் கதையிலேருந்து வெளிவந்து பிற ஜெனரை ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. சுதீப் நகர்கர் கிரியேஷன்ஸ் எல்லாமே பல கிரியேஷன்ஸ் இருக்குது. அதில் இதுதான் என்னோடய முதல் புக் அவர் புக்ஸை நான் படிக்கிறது. இதுக்காக சம்மரி பார்த்துடலாம். புக் ஆரம்பமே ஒரு பாரில் சிங்கர் ஒருத்தர் அங்கே வந்த கஸ்டமர் கிட்ட தன் கல்லூரி கதையை மிகவும் வருத்தத்துடன் சொல்லிக்கிட்டு இருக்காரு. கதை என்னன்னா, விக்ராந்த், அனாமிகா அண்ட் யுவி இந்த மூன்று நண்பர்கள் ஒரு மியூசிக் பேண்ட் ஆரம்பித்து ஒன்றா பழகிறாங்க. இதில் விக்ராந்த் தான் ட்ரம்மர், அனாமிகா டான்சர், யுவி கிட்டாரிஸ்ட். இவங்க மூணு பேரும் வெவ்வேறு விதமான மனிதர்கள். இவங்களை ஒன்று சேர்த்தது இசை மட்டும்தான். என்னதான் அந்த பேண்டோட மெயின் பர்சனாலிட்டி கிட்டாரிஸ்ட் யுவியா இருந்தாலும், காலேஜில் ரொம்ப ஃபேமஸ் ஆனது அனாமிகா தான். அவங்களோட அழகாலையும் அவங்க நடனத்தாலையும் பல பேரை ஈர்த்தாங்க. இதை பார்க்குற யுவிக்கு கொஞ்சம் இல்லை, ரொம்பவே பொறாமை அடையாத ரொம்ப கோவப்படுறான் அனாமிகா மேலே. பிகாஸ் அவனோட பேஷனே இந்த பேண்டை ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு போகணுன்றது தான். அப்படி இருக்கும்பொழுது அதில் அவன் ஃபேமஸ் ஆகாமல் இன்னொருத்தர் ஃபேமஸ் ஆகிறத பார்க்கறது அவனுக்கு ரொம்ப கோவம் அடைய வைக்குது. என்னத்தான் அனாமிகா காலேஜில் ஃபேமஸாக இருந்தாலும், அவளுக்கு ரேகிங் அப்படின்ற பயம் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதனால் அந்த காலேஜ் சீனியரில் ஃபேமஸான அனுராக் அப்படின்ற ஒரு பையன் கூட உறவு வச்சுக்கிறா. ரேகிங்கிலேருந்து தப்பிக்கிறதா நினச்சி ஒரு தப்பான உறவில் அனாமிகா மாட்டிக்கிறா. அப்போது விக்ராந்த், அவங்க சக நண்பன், ஒரு பொண்ணை பார்த்து அவ கூட பேசி பழகி கமிட் ஆகிறான். அவங்க காதலிச்சதை கொண்டாடுறதுக்காக விக்ராந்த் அவனோட காதலி யுவி அனாமிகாவை ஒரு ரெசார்ட்டுக்கு கூட்டிகிட்டு போய் என்ஜாய் பண்ணலாம் வாங்கன்னு கூட்டிகிட்டு போகிறான். செலிப்ரேட் பண்ணலான்னு கூட்டிகிட்டு போகிறான். அங்கே எல்லாருமே அதிகமாக சரக்கடிச்சு போதையாகிறாங்க. அப்போது தனியாக இருக்க விரும்பின அனாமிகா கடற்கரை ஓரத்தில் அலைகளை ரசிச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கா. அப்போது அந்த பக்கம் வந்த யுவி அனாமிகா மேலே இருக்க வெறுப்புகள் எல்லாம் நினச்சி ரொம்ப கோவப்படுறான், ரொம்ப எரிச்சல் அடைகிறான். ஏன்னா என்னுடைய புகழ், என்னுடைய லட்சியம் எல்லாத்தையும் நீ எடுத்துக்கிட்ட, நான் ஃபேமஸ் ஆகிற விஷயத்த உன்னால் நான் ஃபேமஸ் ஆகாமல் போயிட்டேன்ற விஷயங்கள்லாம் அவன் மனதில் ரொம்ப தவறான சிந்தனைகளை ஏற்படுத்துது. இதை நினச்சிக்கிட்டே இருக்க யுவி அனாமிகாவுக்கு ஒரு மிகப்பெரிய தவறு இழைக்கிறான். அவள் ரொம்ப துன்புறுத்துதான். எந்த வகையில் துன்புறுத்துறான்றது தான் மீதி கதை, எதுக்காக அவன் பண்ணுறான்றது தான் மீதி கதை. இப்போது இந்த கதையில் ரொமான்டிக் பக்கங்கள், அதாவது விக்ராந்த் வந்து ஒரு பொண்ணை காதலிப்பான்னு சொன்னல, அந்த பெண்ணுக்கும் அவனுக்கும் இருக்கிற காதல் பக்கங்கள் எல்லாமே ரொம்ப அழகாக வர்ணிச்சிருக்காரு எழுத்தாளர். கேரக்டர்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாவே போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. எனக்கு பிடித்த விஷயங்கள் என்னென்னு பார்த்தோன்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி காதல் பக்கங்கள், மிகவும் குறிப்பிட்டு சொல்லணும்னா விக்ராந்த் அவனோட காதலியோட காதல் பக்கங்கள் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இரண்டாவது பிடித்த விஷயம் என்னென்னா, தனக்கு நடந்த கொடூரத்துலேருந்து அனாமிகா மீள்ற கதை, கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க மீள்கிற விஷயங்கள்லாம் ரொம்ப அழகாக எடுத்திருக்காரு ஆத்தர். எனக்கு பிடிக்காத விஷயம் என்னென்னு பார்த்தோன்னா, கிளைமேக்ஸை இன்னும் கூட நல்லா எடுத்திருக்கலான்னு நான் நினைக்கிறேன். அந்த யுவி வந்து அனாமிகாக்கு பண்ணுற விஷயத்த இன்னும் கூட வேறு மாதிரி நம்மக்கிட்ட காட்டியிருக்கலாம். இந்த புக்குக்கு நான் 5.2 ஸ்டார்ஸ் கொடுப்பேன். நன்றி, அடுத்த புக்கில் சந்திக்கலாம்.